ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இல சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சண்டே சமையலுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே சமையலுக்கு எங்கள் வீட்டில் என்ன மெனுனா பிரியாணி செய்ய போகிறேங்க. ஸோ வந்து சீரக சம்பால வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்து கொஞ்சமாக அதிலே கொஞ்சமாக சிக்கன் எடுத்து சிக்கன் 65 போட்டுட்டு சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார். இதுதான் எங்களுடைய மதியான லஞ்சுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறதை பற்றி நான் சொல்லவே போகிறதில்ல. நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பின்னாடி நான் வேறு ஒரு ஸ்டோரி தான் நான் பேச போகிறேன். வாழை இல சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் பேச ஆரம்பித்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, என்னுடைய குரல் ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த மோசமான குரல் வளத்துக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற வெதர் தாங்க. யூஎஸில் இருக்கிற வெதர் இப்போவே வந்து இந்த அக்டோபர் 2வது வாரத்திலே வந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி நவம்பர் டிசம்பர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஜனவரிக்கும் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கு வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏப்ரல் வந்து ரெடி ஆகிடும். அதனால் இப்போ இந்த அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன ஸ்டோரி வந்து உங்களோட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா, வின்டருக்கு நாங்கள் வந்து எப்படிலாம் வந்து எங்களை வந்து தயார்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லை, எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் வந்து யூஎஸில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணுறது தான் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வின்டருக்கு யூஎஸில் இருக்கிறவங்க எப்படி வந்து தயார்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னு தெரியல, சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன். முதல்ல வந்து வின்டர் வரப்போதுனாலே வந்து ட்ரெஸ்ஸு அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. சம்மருக்கு போடுற அந்த ஆஃப் ஸ்லீவு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவு, தெர்மல் வேறு, தெர்மல் அண்டர் வேறு, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்டு, உள்ளன ஜாக்கெட்டு, லெதர் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் காதுக்கு போடுறது, அதுக்கப்புறம் தலைக்கு குள்ள ஹேண்ட் க்ளவுஸு, சாக்ஸு கொஞ்சம் கனமாக போடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுப்போம். அதே மாதிரி இங்கே எல்லா வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஷூ வைக்கிறதுக்குன்னு ஒரு கேபின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, டோர் வச்சே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாக்கெட்டு, லெதர் ஜாக்கெட்டு எல்லாத்தையும் வந்து அங்கேயே கலட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி தான் பொதுவாக இருக்கும். எல்லா வீடுகளும் அது காமனாக இருக்கும். அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக எல்லாத்தையும் வச்சுருவோம். ஸோ போகும்போது மறக்காமல் இருக்கும் நாங்கள். ஸோ அப்படியே நம்மளுடைய வின்டர் பாதுகாப்பு உடைய இடமா அப்படியே போட்டுட்டு நம்ம வெளியே போயிடலாம். அதே மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது அதை அப்படியே அங்கேயே கலட்டி அங்கேயே வச்சிடலாம். இதுதான் யூஸ்வலாக வந்து ட்ரெஸ்ஸு தான் அங்கே முதல்ல மெயினாக மாற்ற வேண்டியது. ரெண்டாவதாக அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ்வலாக வந்து வின்டருக்கு வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் வந்து குல்ட்டு, அதாவது நம்ம படுத்து தூங்குவோம்லங்க, ஸோ போர்வை போட்டு போலாங்க. அந்த போர்வை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி வந்து போடுவேன். சம்மர்னால் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற போர்வை யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து வின்டர் வரப்போதுனாலே கொஞ்சம் நல்லா குல்ட்டு, நல்லா இதமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதா வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு குல்ட்டு, கிட்ஸுக்குனா கிட்ஸு சைஸு, எங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த சைஸ் டபுள் சைஸ், அந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றிடுவோம். அதே மாதிரி இந்த டிவி பார்க்குற இடம்லாம் இருக்கும், டிவி பார்க்குறதுக்கு அங்கே வந்து சோஃபாலாம் இருக்கும்ங்க, அங்கேயும் வந்து நான் வந்து ஒரு மெலிசாக இருக்கிற மாதிரி, ஒரு சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு போர்வம் ஒன்று அங்கே எப்பவுமே மடித்து வச்சுருப்போம். யாராவது டிவி பார்க்குறதுக்கு உட்காந்தாங்கன்னா அதை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிற மாதிரி, ஏன்னா அங்கேயும் குளிரும், சோஃபாவும் உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கணும்னா இதெல்லாம் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே சாக்ஸ் போடுறது அந்த பழக்கம் இருக்கிறவங்களும் போட்டுப்பாங்க. நான் வந்து யூஸ்வலாக வந்து வீட்டுக்குள்ளே சாக்ஸ் போட்டுப்பேன். சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து கார்பெட் போட்டிருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமில், அதுக்கு பெட்ரூமில் ஃபுல்லாக கார்பெட் போட்டிருப்பாங்க. பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் லிவிங் ரூம்லேயும், அதாவது டிவி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த இடத்துல மட்டும் உட்டனில் தான் இருக்கும் எல்லாமே. அதனால் அந்த இடம் மெயினாக வந்து நடக்கும் போது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதே வந்து பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பெட் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் வந்து அப்படியே காலுக்கு வந்து இறங்கி நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். அதே சாக்ஸ் போட்டுக்கணுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவோன்னா, வீட்டில் வந்து டெம்பரேச்சரை மாற்றி வச்சுருவோம். இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஏசி இருக்கும் இல்லைங்க, நம்ம ஊரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே வந்து ஏசியும் வச்சுக்கலாம், சில்லுனும் வச்சுக்கலாம், கோல்டாகவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி ரொம்ப வார்மாகவும் வச்சுக்கலாம், ஹீட்டாகவும், அந்த மாதிரி அந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ண பண்ண இதுவாகும். இருங்க ஒரு நிமிஷம், விசில் வரப்போகுது.
உங்ககிட்ட பேசிக்கிட்டே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சிக்கன் சீரக சாம்பார் பிரியாணி ரெடி. சாம்பார் நான் ஏற்கனவே வச்சுட்டேன். 65 மட்டும்தான் கொஞ்சம் போட வேண்டியது இருந்தது. அதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். போட்டுட்டு நான் ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ மதியானம் லஞ்ச் எங்களுக்கு ரெடி. என்ன பேசிகிட்டு இருந்தேன், வின்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஏர் கண்டிஷனர் வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம ஊரில் வந்து பெட்ரூம் மட்டும்னா பெட்ரூம் மட்டும் தான், இங்கே வந்து வீடு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கரண்ட்டு பில்லு எகிரும். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சரை ஓரளவுக்கு நீங்கள் வார்மாக வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த ரூம் இருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும் வந்து நீங்கள் வந்து ஹீட்டர் ஃபேன் மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நார்மல் ஃபேனில் காற்று வரும். ஹீட்டர் ஃபேன் வந்து நல்லா சூடான காற்று வரும். அந்த மாதிரி ஒரு ஃபேனை வந்து உங்கள் பெட்ரூம் பெட் பக்கத்துலேயோ இல்லை வந்து உங்கள் சோஃபா பக்கத்துலையோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரண்ட் பில் வந்து சேவ் பண்ணலாம். இதுதான் நாங்கள் விண்டருக்கு பண்ணுற ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். நிறைய விஷயம் இருக்குது, பட் அதில் சில விஷயங்கள் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது என்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நான் வந்து காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எனக்கு முன்னாடி ஒரு 3 கார் தான் இருந்திருக்கும். திடீர்னு அந்த காரெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மரத்தை டப்புக்குன்னு சாய்ச்சிட்டாங்க. நானே அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னடா இது, எப்படி எவ்வளோ பெரிய மரம், இதை எப்படி ஒரே ஒரு கண்ணமைக்க நேரத்தில் டக்குன்னு சாய்ச்சிட்டாங்க. அங்கங்கே கயிறு கட்டியிருப்பாங்க பாருங்கள், அதில் கயிறு கட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தாங்க போல. அதுக்கு சாய்ச்சி இதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இது வந்து இந்த தெரியல இந்த மரம் இந்த மாதிரி சிலது வந்து இந்த ரோடுக்கு வெளியே கிளையாக இருக்கும், இல்லை ரொம்ப பெரிய மரம் வந்து டேஞ்சராக இருக்கும் மழை காலத்தில் நினைப்பாங்களாங்க. அந்த மாதிரி மரத்தை தான் இவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஸோ அவங்க தான். ஸோ எவ்வளோ குயிக்காக அந்த மரத்தை வந்து போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படுத்தாமல் குயிக்காக வந்து இது ஒரு வித்தின் ஒரு 4 மினிட்ஸில் இந்த இடத்தையே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்களாங்க, கீழே இருக்கிற அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்களா, அது வந்து எதுக்காகனா அந்த வழி வந்து நாங்கள் போகிறதுக்காக தான் அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து இதை கிளியர் பண்ண உடனே நாங்கள் கிளம்ப வேண்டியதாக. ஸோ வந்து போக்குவரத்தை வந்து மக்கள் கிடைஞ்சல் கொடுக்காம போக்குவரத்தை நெரிசல் பண்ணாமல் இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு மரத்தையே கட் பண்ணி சூப்பராக வேலை அவ்வளோ பிளான் பண்ணி இங்கே வந்து செய்கிறது தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த சண்டே சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.